மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனீஷ்குமார் பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னாக்க, டிராஃபிக் ரூல்ஸில் ஒரு சில அப்டேட்லாம் ஆகிருக்கு. இந்த விஷயங்கள்லாம் மக்களுக்கு சரியாக தெரியல. அதில் எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முன்னே என்ன பண்ணுவாங்கனாக்க, நம்ம ரோட்டில் போகிறப்ப டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் நிப்பாட்டுவாங்க. ஹெல்மெட் இருக்கா, ஆர்சி இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு ஹெல்மெட் இல்லைனா உங்களுக்கு 100 ரூபா ஃபைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? சார், இப்போதைக்கு கையில் கேஷ் இல்லை சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இனிமேட்டு அப்படி சொல்ல முடியாது. உங்கள் கையில் கேஷ் இல்லை அப்படின்னா உங்கள் ஏடிஎம் கார்டை கொடுங்க, அதில் ஸ்வைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போலாம் ஸ்வைப்பிங் மிஷின் அவங்க கையில் ரெடியாக வச்சுருக்காங்க. நீங்கள் கையில் கேஷ் இல்லைன்னு சொன்னீங்கனாக்க, அடுத்த கட்டமாக உங்கள் ஏடிஎம் கார்டை கொடுங்க, நாங்கள் ஸ்வைப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, என்கிட்ட ஏடிஎம் கார்டும் இல்லை சார், அதில் கேஷும் இல்லை சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாக்க, அடுத்த கட்டமாக உங்கள் வண்டி நம்பரை வச்சு ஆன்லைனில் உங்களுக்கு ஃபைன் போட்டுருவாங்க. எப்படின்னாக்க, உங்களுக்கு ஆன்லைனில் ஃபைன் போட்டு உங்கள் செல்லுக்கு மெசேஜ் வந்துடும். மெசேஜ் வந்ததுக்கப்புறமேட்டு அந்த ஃபைனை நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் கட்டிக்கணும். அந்த ஃபைனை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் கட்டிக்கலாம். பை சான்ஸ் நீங்கள் அந்த ஃபைனை கட்டவே இல்லை, அந்த ஃபைன் அப்படியே தான் இருக்குது அப்படின்னாக்க, நீங்கள் அந்த வண்டி சம்மந்தமாக இன்சூரன்ஸோ டேக்ஸோ நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படின்னா, அந்த டைமில் நீங்கள் அந்த வண்டிக்கு உண்டான ஃபைன் அமௌண்ட்டை கட்டினா தான் உங்களால் இன்சூரன்ஸு டேக்ஸ்லாம் போட முடியும். அந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அதனால் மக்கள் இனிமேட்டு கவனமாக இருங்க. இப்போலாம் வந்து நம்ம டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் நிப்பாட்டுறாங்கன்னா, நீங்கள் நிப்பாட்டாமல் போயிட்டீங்க, அவர் நிப்பாட்ட சொல்லி நீங்கள் நிப்பாட்டாமல் போனாலும் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க சிசிடிவியில் உங்கள் வண்டி நம்பரை எடுத்து உங்கள் வண்டி நம்பருக்கு ஃபைன் போட்டு உங்கள் செல்லுக்கு மெசேஜ் வந்துடும். அந்த மாதிரி சிஸ்டத்தில் கொண்டு வந்துட்டாங்க. சிலவங்களுக்கு மெசேஜ்லாம் வராது. ஏன்னா நீங்கள் அந்த வண்டி ஆர்சி இதில் வந்து உங்கள் ஃபோன் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு மெசேஜ் வரும். ரிஜிஸ்டர் பண்ணலனா மெசேஜ் வராது. இந்த மாதிரி மெசேஜ் வராமலே என் ஃப்ரெண்டுக்கு 1400 ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க லாஸ்ட்டு 4 மந்த்தில். இந்த கொரோனா காலத்துலேயும் அவங்களுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. இது மாதிரி டிராஃபிக் சிக்னலை மதிக்கலை, ஹெல்மெட் போடலை அப்படின்னு வெறும் வண்டி நம்பரை சிசிடிவிலேருந்து எடுத்து ஃபைன் போட்டாங்க. இது என் ஃப்ரெண்டுக்கே தெரியாது. அந்த நாங்கள் இன்சூரன்ஸ் போட போனோம், அப்போ தான் தெரிஞ்சு ஆல்ரெடி இந்த வண்டி மேலே ஃபைன் இருக்குது, நீங்கள் ஃபைனை கட்டினா தான் இன்சூரன்ஸ் போட முடியும்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்த விஷயம், நீங்கள் இப்போ ஒரு சிக்னலை க்ராஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து எல்லோ லைட் எரியும். அந்த எல்லோ லைட்டு எரியிறப்பயே நீங்கள் வண்டியை முன்னாடியே நிப்பாட்டி ஏறணும். நீங்கள் பை சான்ஸு எனக்கு ரெட் லைட் போடலை, எல்லோவில் தான் இருக்குது, நான் வேகமாக க்ராஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் க்ராஸ் பண்ணிங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு ஃபைன் தான். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அதனால் சிக்னலை க்ராஸ் பண்ணுறப்ப எல்லோ லைட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா வண்டியை நிப்பாட்டிடுங்க. சிலவங்களுக்கு அந்த எல்லோ லைட்டு ஏன் எரியுதுன்னு தெரில. அந்த எல்லோ லைட்டு ஏன் போடுறாங்கன்னா, ரெட் சிக்னல் விழுக போகுது அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கை அறிவிப்பு மாதிரி தான் அந்த எல்லோ லைட்டு. அதனால் எல்லோ லைட்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வண்டியை நிப்பாட்டிடுங்க. அடுத்த விஷயம், காரில் போகிறவங்க கம்பல்சரி மாஸ்க்கு போட்டிருக்கணும். இப்போ ஹைவேஸில் நிறையா இடத்துல சுகாதாரத்துறையிலேருந்து வந்து செக் பண்ணுறாங்க. மாஸ்க் இருக்கணும், சானிடைசர் கண்டிப்பாக கையில் இருக்கணும். இது இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைன் தான். அடுத்த விஷயம், ஏசி போடாமல் போங்க. ஏசி போட்டு போனீங்கன்னா அதுக்கும் ஃபைன் தான். முடிஞ்ச அளவு ஏசி போடாமல் பிரயாணம் பண்ணுங்க. ஏசி போடலைனாலும் ஃபைன் தான். ஏன்னா இதெல்லாம் எப்படி தெரியும்னாக்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபைன் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிக்னல் நிற்காமல் போகிறது, இந்த மாதிரி ஏசி போட்டு போனது, வண்டியில் சானிடைசர் இல்லை, மாஸ்க் போடலன்னு சொல்லிட்டு ஃபைன் வாங்கிட்டே இருக்காங்க. அதனால் மக்கள் இப்போ நான் சொன்ன விஷயத்துல எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு திருச்சியிலேருந்து வெளியூர் போகிறதுக்கு கார் தேவைப்பட்டால் கண்டிப்பாக எனக்கு கூப்பிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது. அப்படி இல்லைனா கூட நான் என் நம்பரை சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 8667309114.
நன்றி, வணக்கம்.